வணக்கம் மக்களே, திஸ் இஸ் எம்சி ஷார்ட்ஸ். மீம் ரியாக்ஷன் அண்ட் ஏகப்பட்ட மீம்ஸ், முக்கியமாக லோக்கி மீம்ஸ் தான் அள்ளி தெளிச்சு விட்டுருக்கீங்க. ஸோ மொத்தமாக வந்து பார்த்துருவோம். ஸ்டார்டிங் வித் இந்த ஸ்பெசிஃபிக்கான மீம் பார்த்தோன்னே சிரிப்பு வந்துருச்சு. அதாவது எலக்ட்ரானிக் ஆர்ட்ஸ் பில்டிங்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டென்ட் போட்டிருக்காங்க. டென்ட்ல என்ன எழுதியிருக்காங்க தெரியுதா? COVID-19 டெஸ்ட். அது எடுக்கணும்னா டிஎல்சிக்கே காசு கட்டடா வெட்ட அப்படின்னு சொல்லி பதில் எழுதப்பட்டிருக்கு. இந்த இஏ எப்போ காசு வாங்குறத நிறுத்த போறாங்க தாங்க சத்தியமா தெரியல. அந்த இஏ பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இந்த மீம் வந்து கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ லோக்கிக்கிட்ட போவோம். லோக்கி காட் ஆஃப் மிஸ்டிஃப், என்னென்ன சித்த விளையாட்டுகள் பண்ணியிருக்காரு பாருங்க. காட் ஆஃப் மிஸ்டிஃப் மட்டும் இல்லை, பைபிள் காட் ஆஃப் பிளே பாய் வேற இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். ஒருத்தரை விட்டுலையே எல்லாரு கூடவும் ஏன்ஷன் மண்ணை கூட விட்டு வைக்கலையாடா நீ. கிளாமர் அப்பீல், சேப் அப்பீல், லோக்கி உள்ள போது விளையாடி இருக்காருங்க எல்லாரு கூடயும். அந்த கெட்ட லோக்கியோட என்ட்ரன்ஸ் அப்போ, ஐயா பிரேவட் ஐயா, நீங்களா? நீங்க எப்ப இந்த மாதிரி லோக்கி சீரீஸ்ல நடிக்க ஆரம்பிச்சீங்க? அப்ப சிஸ்டர் அபிகேல் தான் உண்மையாவே நம்ம ஃபீபர் லோக்கியா? இருக்கலாங்க. கேசி இன்ஃபினிட் ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே ட்ராயரில் வச்சிருக்க. அடே என்னடா படி வச்சிருக்கீங்க, என்னடா ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி ட்ராயரில் வச்சிருக்கீங்க. அந்த ஒரு ஃபேஸ் ரியாக்ஷனை கட் பண்ணி எங்கே தேடி போட்டாருன்னு தெரியல. பர்ஃபெக்டாக செட் ஆகியிருக்கீங்க. சீரியஸாக, நோ அதர் பீயிங் ஹாஸ் எவர் ஹேட் த மைட் டு வீல்ட் நாட் ஒன் பட் டூ இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ். கேசி என்னம்மா அங்கே சத்தம், ஒன்று ரெண்டுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. என்கிட்ட 10-15 இருக்கு, கூறு 10 ரூபாய்க்கு தரேன், வாங்கிட்டு போறியா அப்படின்னு சொல்லி எபாடிமா கிட்ட கேட்டா என்ன நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ரெண்டு ஸ்டோன் எடுத்ததுக்கே எபாடிமா தானசப்பட்டு அந்த பேச்சு பேசினா கேசியோட ரியாக்ஷன் அப்போ பார்த்துருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வச்சு செஞ்சு விட்டாங்க இன்ஃபினிட் ஸ்டோன்ஸ். வெட் லோக்கி சா பன்ச் ஆஃப் இன்ஃபினிட் ஸ்டோன்ஸ். டெய்டே பதறாத பதறாத, அந்த மாதிரி பல கல் இருக்கு, உனக்கு வேணா சொல்லு, 4 கல்ல தரேன், கழுத்துல மாலையா போட்டு போவியா? பிஃபோர் லோக்கி சீரிஸ், ஆஃப்டர் லோக்கி சீரிஸ், இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் கொண்டாட மரியாதை போச்சுடா. இதுக்கப்புறம் இன்ஃபினிட்டி வார் எங்கே பார்க்க போதெல்லாம் இதான்டா ஞாபகம் வரும், இதான்டா ஞாபகம் வரும். என்னால் திரும்ப போக முடியாது. கரெக்டா, வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை மோபிஸ் பிளேக். அப்புறம் ஏண்டா திரும்ப போகிறதா சொல்லி என்கிட்ட இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி லோக்கி திரும்ப கேட்டிருப்பான்னு நினச்சேன், கேட்கல. எட்டர்னல்ஸ் எங்களுக்கு எதுக்கு இன்ஃபினிட் ஸ்டோன்ஸ், அது சும்மா கல் தானே. டிவியை நாங்களாம் அதை பேப்பர் வெயிட்டாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவர் ஜஸ்ட் தானஸ், ஏய் ஏய் என்ன என்ன நடக்குதுங்க, பேப்பர் வெயிட்டுன்றீங்க, கல்ன்றீங்க, செமிச்சு விடுவேன் பார்த்துக்க. லோக்கி கண்ணில் சாவு பயத்தை பார்த்துருக்கீங்களா? சாவு பயத்தை காட்டிட்டாக அப்புறமா அந்த சின்ன பையனை மொத்தமாக வேனிஷ் பண்ணும்போது அந்த சாவு பயத்தை நீங்கள் லோக்கி கண்ணில் பார்த்துருப்பீங்க. இன்ஃபினிட் ஸ்டோன்ஸை ட்ராயில் வச்சுருக்கிற பார்த்து நம்ம தானஸ் ஏம்பளை எப்படி பண்ணுறீங்க, கிறுக்க மென்டல் பயிலவுளா, கண்டிப்பாக மன வருத்தப்பட்டிருப்பாருங்க கண்டிப்பாக. லோக்கி யாரா நீங்கள் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை ட்ராயரில் வச்சுருக்கீங்க, பயங்கரமான ஆளாக இருக்கீங்களே. அண்டு ஐயா இதை பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் லோக்கி மனசு மாதிரி இப்போதைக்கு டிவியிலே ஜாயின் பண்ணியிருக்காரு. ஏன்னா இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை விட பவர்ஃபுல்லானவங்க டிவின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாரு, அது இருக்கு நல்லது. கேசி டு தானோஸ் பி லைக், மாமே உனக்கு தான் இது இன்ஃபினிட் ஸ்டோனு, எனக்கு இது பேப்பர் வெயிட்டு, 10-15 டைம்ஸ் ஒன்று இருக்குது, என்ன கலர் வேணும்னு சொல்லு தரேன். தானோஸ் டேரெக்டாக அந்த டிவியை வந்து ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியிருக்கணும். அவன் ஜஸ்ட் சேர்த்து தான் சொல்கிறேன், தானோஸ் இஸ் இன்ஃபினிட்டி ஸ்டோன் டிவியே மகேந்திர பாகுபலி அப்படிங்கிற மாதிரி மகேந்திர கேசி. கேர்ள்ஸ் வித் டைம் மிஷின்ஸ், நான் தான்மா உன்னுடைய கிராண்ட் டாட்டர். அப்படியா, உண்மையாவா? பாய்ஸ் பி லைக், தானோஸ் ஐயா அப்படியே டிவியக்கு போங்க, கிலோ கணக்கில் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கீங்க, ஆட்டை போட்டு வந்துருங்க. நன்றி நிபா. கரண்ட் சினாரியோ, லோக்கி எபிசோட் 1 மொத்த இன்ஃபினிட்டி சாகாவும் க்ளோஸ், ஒரே ஒரு ஸ்னாப் தான் மொத்தமாக க்ளோஸ் ஆகிடுச்சு. மொதல் எபிசோடுக்கே எப்படின்னா அடுத்த எபிசோட்லாம் சும்மா இருக்கும் நினைக்கிறேன் நீ. லோக்கி சீரீஸில் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை பேப்பர் வெயிட்டாக யூஸ் பண்ணுறது பார்த்த நம்ம அயர்மேன் ஃபேன்ஸு இதுக்கு தான் என் தலைமை உயிரை கொடுத்தானா? அப்படியே அடுத்த டெம்ப்ளேட்டில் திஸ் இஸ் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி கேன் ஃபேகோட முகத்தை போட்டிருப்பீங்கன்னு நினச்சேன், போடலை யாருமே. டிவிக்குள்ளே எல்லாருமே அந்த டெஸ்ராக்டை தூக்கி விளையாடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ரெட்ஸ்கல், ஆம் ஐ ஜோக் டு யூ? அதான் இன்ஃபினிட் ஸ்டோன்ஸ்க்கே பவர் இல்லாமல் போய் மொத்தத்தையும் பேப்பர் வெயிட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நீ என்னடா ஜோக் இதுன்னு பேசிகிட்டு இருக்க. டேய் லோக்கி சீரீஸில் இந்த டெவலப் காமிச்ச உடனே ஒருவேளை மெஃபிஸ்டோவாக இருக்குமோ, நாம் எதுக்கும் கண்டு காணாமலே இருப்போம். எனக்கு அந்த டவுட் வந்துருச்சு தான். ஆனால் டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கி சீரீஸில் இந்த வந்து மெஃபிஸ்டோ வர போகிறதுலன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பொண்ணு அந்த டெவலை காட்டும்போது அது டெவலை மென்ஷன் பண்ணல, நம்ம லோக்கியை தான் மென்ஷன் பண்ணியிருக்காப்ல. டிவி ஏஜென்ட்ஸ், நாங்களாம் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸே பேப்பர் வைச்சா யூஸ் பண்ணுவாங்கடா. லோக்கி இதெல்லாம் தானஸ் கேட்டால் என்ன நினப்பா? அதானே இது வரைக்கும் அந்த எல்லா வில்லன்கள் இன்க்ளூடிங் நம்ம அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட் ஸ்டோன்ஸை தூக்க கஷ்டப்பட்டு இருக்கேன். இந்த பக்கம் அந்த இடத்துல பரவ முடியாமல் பதிலாக கேசின்னு சொல்லி போட்டிருக்கணுங்க நீங்கள். ஏன்டா இதை தூக்க விட இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. இவங்க ரியாக்ஷன்லாம் பார்க்கணுங்க. அடுத்த மார்வல் சீரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கேசி வெர்சஸ் அவெஞ்சர்ஸ்ன்னு சொல்லி ஒரு சீரீஸ் வரணும். கேசி ஃபேன் பேஸில் யாராவது இருக்கீங்களா? மறக்காம ஹேஷ்டாக் கேசின்னு போட்டு விடுங்க. டேய் லோக்கி உங்க அக்கா சென்னையில் தான் இருக்காங்களாமே, ஒரே ராத்திரியில் ஊர் ஃபுல்லாக பரப்பிட்டீங்களாடா. டேய் லோக்கி வந்து ஹல்க் இஸ் நாட் த ஸ்ட்ராங்கஸ்ட் அவெஞ்சர்ஸ் சொல்லும்போது மறந்துட்டியா? அடித்து பல்லாக்க படுக்க போட்டுட்டு பியூனிகார்டுன்னு சொல்லிட்டு வர போனார், அதெல்லாம் மறந்துட்டு நாட்டு ஸ்ட்ராங்கஸ்ட் அவெஞ்சர் வேற. ஆ லோக்கினாக்கா வடிதாவா? அதிர்ச்சி தகவல் வெளியீடா? டேய் ஏ எங்கேருந்துடா கிளம்பி வரீங்க? இதை மாதிரி அக்கா கூட வந்துருட்டாம், உண்மையை சொல்லுங்கடா, நிஜமல்ல இந்த மாதிரி வீடியோ இருக்கா? இருந்தால் கீழே ஷேர் பண்ணி விட்ருக்கேன். மீ ஃபோர்ஸிங் மை செல்ஃப் டு என்ஜாய் ட்ராஷ் கேம் ஐ பாட் ஃபார் $60. ஸோ இந்த மீமை பார்த்தோன்னே மைண்டில் டக்குன்னு வந்து நிற்கிறது உங்களுக்கே தெரியும்.
மை அக்கா லிவ்ஸ் இன் சென்னை. என்னது ஹெலா அக்கா இங்கே தான் இருக்காங்களா? சர்ட்டர் கேட்டு தப்பிச்சு டேரெக்டாக இங்கே வந்துட்டாங்க போல. ஆனால் தான் சென்னை அவ்வளோ சூடு சுடுது, நரக மாதிரியே இருக்கு. சிம்பிளா லோகேஸ்வரன் என்கிற லோக்கி. ஏதோ 10 கேமர்ஸை பேசி கொண்டதுனால நான் பெரிய கேம் இல்லைடா. நான் பேசி கொண்ட 10 கேமர்ஸுமே டான் தான். கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுனா, கொஞ்சம் நஞ்ச பேச்சாக பேசுனா, ரெண்டு காதுலேருந்து ரத்தம் வராத குறை தான் பை போலீங்க. ஒரே வார்த்தையை திரும்ப திரும்பலாம் பேசுகிறாங்க. ஹா எஸ், எம்சியூ அண்ட் இஸ் ரொமான்டிக் கப்பிள்ஸ். நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ், பெகி, வாண்டா விஷன், டோனி பெப்பர், அது யார்ப்பா நாலாவது? நம்ம லோக்கியும் டெஸ்ராக்டுமா? போகிற எல்லா இடத்துலையுமே டெஸ்ராக்டை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காப்லையே. இந்த பழைய பீமை தோண்டி எத்துருவோமா? பெட்டர் லவ் ஸ்டோரி தென் ட்வைலைட். அல்ட்ரான் உலகத்தை அழிக்க பார்க்குறான், ஈட்டர்னல்ஸ் ஹோல்ட். தானஸ் பார்த்து உலகத்தை அழிச்சிட்டான், ஈட்டர்னல்ஸ் ஹோல்ட். தானஸ் கிட்ட இருந்து உலகத்தை காப்பாற்றணும், ஈட்டர்னல்ஸ் ஹோல்ட் பண்ணுறான். வெண்ண இப்போ எதுவுமே பிரச்சனை இல்லை, உலகம் அமைதியாக இருக்கு. இப்போ வாங்கடா வெளியே. இதுக்கு கண்டிப்பாக ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும்னு நம்புகிறேன். செலஸ்டியல்ஸ் வர வரப்போறாங்க படத்தில் எப்படி இருக்க போதுன்னு பார்ப்போம். நோ ஒன் இஸ் குட் இன் திஸ் வேர்ல்ட் மீ. கேப்டன் அமெரிக்கான தக்காளி தொக்குன்னு நினச்சாடா. பைபிளை மனுஷங்களே வருத்தியான ஆள்றா நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ். சும்மாலாம் கிடையாது, 22 பேர் இந்த வீட்டுக்குள்ளே செத்துருக்கேங்க. ஹாரர் மூவிஸ் பி லைக், நம்ம அப்போ அங்கே தான் போய் தங்குறோம், எனக்கு அந்த வீடு தாங்க வேணும். ஹாலிவுட்லேருந்து கோலிவுட் வரைக்கும் முக்காசு பேர் இப்படி தானே சுற்றிட்டு இருக்காங்க. இதே ஒரு கான்செப்டாக வச்சு சுற்றிட்டு இருக்கேங்க, ஏன்னு தெரியல. என் ஜிடிஏ வாய்ஸ் சிட்டி ஆஃப்டர் கெட்டிங் 5 ஸ்டார். இறா நாய் ஒன்று சுட்டு கொள்றேன் போலீஸ் பி லைக். நாம லீவ் மீ அலோன். அடச்சி பட பா, பெயிண்ட்டை மாற்றினதுக்கெலாம் சும்மா விடுவாங்க. சீட் கோட் அடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஃப்ளாஷ் லோக்கி மிஸ்ஸிங் வித் டைம் லைட், எவ்வளோ கஷ்டம் தெரியுமாங்க? அது சும்மாலாம் கிடையாது. என்ன ஒரு வில்லங்க, காட்ஜிலா வர்சஸ் காங் படத்தில் காங்கு கரெக்டாக குதிக்கும் பார்த்துக்கலாம் அந்த ஷிப்லேருந்து. அப்போ என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? பின்னாடி பொசுங்கி இருந்திருக்கோம், ஜஸ்ட்டு மிஸ்ஸு காங்கு எஸ்கேப். திருப்பூர் பஸ்ஸில் ஏறிக்கிட்டு அஸ்கடி டிக்கெட் கேட்குறேன், வெக்கமால. இதை மாதிரி யாராவது பண்ணியிருக்கீங்களாப்பா? பண்ணியிருந்தால் கீழே காமப்படுங்க. கெட்டிங் ரெடி ஃபார் ஃபைட் இன் பயோ மியூட்டட். திடுதுப்புன்னு பேச ஆரம்பிப்பாங்க, பேச ஆரம்பிக்கிட்டே அரை மணி நேரம் போயிடும். அதுக்கப்புறம் ஃபைட்டு வந்தானே வரலானே. ஏய் ஜேம்ஸ் வான் ரைட்டிங் கான்ஜூரிங் 3, ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரியே இருக்கே, என்ன மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? டேய் பேயங்கடா, பேய் இல்லாமல் கான்ஜூரிங் 3யா? பேய் படம் எடுக்கிறானா பில்லி சூனிய படம் எடுத்து வச்சுருக்கேங்க. ஆனால் உண்மையிலே தாறு மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அந்த படம் பார்க்குறதுக்கு. ஆனால் என்ன, பேய் தான் மிஸ்ஸிங். அண்ட் ஃபைனலி நம்ம தோர் இப்போதைக்கு என் கேம்லேருந்து இந்த பக்கம் லவ் அண்ட் தண்டரில் பார்த்திங்கன்னா வேறு லெவல் ஃபிட் ஆகிட்டாரு. ஸோ நீங்கள் எந்த டோர் சூஸ் பண்ண போகிறீங்க? லெஃப்டா ரைட்டா? மறக்காமிக்கல காமப்படுங்க. ஆல்சோ உங்கள் கண்ணில் படுற நல்ல நல்ல மீம்ஸ் எல்லாத்தையுமே நம்முடைய இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டு டேக் பண்ணி விடுங்க. முக்கியமாக நிறைய கேம் மீம்ஸ் இருந்தால் அதே வந்து டேக் பண்ணி விடுங்க, ஏன்னா இந்த டைம் கொஞ்சம் அதிகமான கேம் மீம்ஸ் வந்திருக்கு. அடுத்த டைம் இதோட அதிகமாக தான் இன்னும் பெட்டராக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். அண்ட் ஏன் நான் உங்களை தான் நல்ல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ், வாட்டா.